நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய். செய்திக்கு செல்லும் என்பதாக கண்களை மூடி தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையை மீட்பெருமாயிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உடைய அருள் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் நம்முடைய பார்வையிலே நமக்கு பிரியமுள்ளவர்களாய் இருப்பதாக. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவன் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த மாபெரும் வெற்றியை துதி தோத்திர பலியோடு கூட விண்ணப்பத்தின் ஆவியை முன்வைத்து மக்களை வழிநடத்தி வந்த மோசேயும் அவருடைய ஜனங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதமான பாடல் என்றும் சொல்லலாம், அதை ஜபம் என்றும் நாம் அழைக்கலாம். முதல் பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆண்டவருக்கு துதி தோத்திர பலிகளை ஏற்படுத்துகிறார்கள். அதை தொடர்ந்து நாம் வாசி கேட்ட 11வது வசனத்திற்கு பிறகு உள்ள பகுதிகளை நாம் வாசிக்கும் போது அங்கே விண்ணப்பங்களை வைக்கிறதையும் அங்கே நாம் காண்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக எகிப்து தேசத்திலே பாடுகளையும் வேதனையும் சகித்து கொண்டிருந்த காலங்களிலே தேவன் ஒரு மேசியாவாக ஒரு விடுதலையாளனாக
மோசையை தெரிந்தெடுத்து அனுப்பி பல போராட்டங்களின் நடுவே கர்த்தர் அவர்களை தன்னுடைய வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து வரும்படியாக மோசையின் மூலமாக அழைத்து கொண்டு வருகிறார். வருகிற பாதையிலே அவருக்கு ஆபத்துக்கள் ஆங்காங்கே காத்திருக்கிறதை நாம் யாத்திரகமத்தின் புஸ்தகத்திலே நாம் காண முடியும். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழும்போது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ வேண்டும் என்று முயற்சிக்கும் போது அவனுடைய இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தொடரும் போது ஏராளமான பிரச்சனைகள் எப்படி அவனை சூழ்ந்து அவன் முன்னே போக விடாமல் தடுக்கிறது, அதுபோல இந்த அருமையான ஜனங்களை தடுக்கக்கூடிய அநேக தடைகளை இருந்ததை நாம் வாசிக்க முடியும். அனுப்புவேன் என்று சொன்ன பார்வோன் திரும்பவுமாக மனம் மாறி ஜனங்களை விரட்டி அடித்து கொண்டு வருகிறான். ஜனங்கள் வெற்றியோடு ஒரு சந்தோஷத்தோடு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற காலங்களிலே மோசேயோடு கூட அவர்களுக்கு அநேகருக்கு உடன்பாடு உண்டு, அநேகருக்கு உடன்பாடு இல்லை. ஒரு தலைவனாக ஒருவன் ஜனங்களை வழிநடத்தும் போது கொஞ்ச பேர் அவரை ஏற்றுக்கொள்வார்கள், கொஞ்ச பேர் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொன்ன பேர் கொஞ்ச பேர் அவர் சொல்வதை கேட்பார்கள், கொஞ்ச பேர் அவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். ஆகையினாலே கடவுளால் நியமிக்கப்பட்ட தலைவன் இவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி விட்டு ஓடிவிட மாட்டான். அவன் தொடர்ந்து ஜனங்களை நடத்தி கொண்டுதான் செல்வான். அதைத்தான் மோசேயினுடைய வாழ்க்கையிலையும் நாம் காண்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் எப்படி 5 பிள்ளைகள் இருந்தால் 5 பிள்ளைகளும் நம்மை நேசிக்கிறார்களா என்று இன்றைக்கு கேள்வி கேட்டு பார்த்தால் நிச்சயமாக இல்லை. 5 பிள்ளைகளும் நம்மை நேசிப்பதில்லை. 5 சகோதரர்கள் இருந்தால் 5 பேரும் ஒன்றாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, அவர்களும் 5 பேர் ஒன்றாக இல்லை. ஒருவேளை ஒரு 2 அல்லது 3% அப்படி இருக்கலாம். இப்படித்தான் ஜனங்கள் அங்கிருந்து ஒரு குடும்பமாக சென்றவர்கள் இந்த சேனையாக புறப்பட்டு வரும்போது மோசேயை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமாக போகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முறுமுறுத்து கொண்டே வருகிறாள். இதற்கு இடையிலே தான் அவர்களுடைய இந்த வனாந்தர பயணத்தில் வாக்கு பண்ணப்பட்ட இடத்திற்கு செல்கிற இந்த பயணத்தில் திடீரென்று தன்னை வழி அனுப்பிய இந்த பார்வோன் அவன் தன்னுடைய சேனைகளோடு அவன் காய்மகரமாய் மிகுந்த கோபத்தோடு அவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் புறப்பட்டு வருகிறான். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, சத்ருவானவர் எப்பொழுது நம்மை பின்தொடர்வான் என்பதை நாம் கணிக்க முடியாது. எப்பொழுது அவன் நம்முடைய காலை வாருவான் என்று சொல்லி கணிக்க முடியாது. எப்பொழுது நம்மை விழத்தள்ளுவான் என்று நாம் கணிக்க முடியாது. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி எல்லா காலத்திலேயும் ஆண்டவரை சார்ந்திருந்தால் மட்டுமே அவன் கடைசி வரைக்கும் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவன் சென்று சேருவான். ஆகினாலே இந்த ஆவிக்குரிய பயணத்திலேயும் நாம் கடைசி வரைக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் தெய்வத்தினுடைய நோக்கம். ஆகவே நமக்கு வாழ்க்கையிலே நம்மோடு நன்றாக இருக்கிறவர்களே நமக்கு எதிரியாக மாறுவார்கள். நம்முடைய சொந்த குடும்பமே நமக்கு எதிரியாக மாறும். நேற்று வரை நம்மோடு கூட சேர்ந்து ஒன்றாக ஆவியிலே நிறைந்து ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார்கள், இன்று அவர்கள் நமக்கு விரோதியாக இருப்பார்கள். இது உலகம். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மோடு கூட இருக்கிறவர்களே நமக்கு எதிரியாக மாறுவார்கள். ஆண்டவராய் இயேசுவுக்கு 2 பேர் எதிரிகளாக மாறினார்கள். அதிலே யூதாஸ் காட்டி கொடுத்து செத்துப்போனான். பேதுரு மறுபடியும் மனம் திரும்பி உள்ளே வருகிறான். யோசித்து பாருங்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே தான் அவர்கள் அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இங்கே சேனை அந்த புறத்திலே சமுத்திரம் இந்த 2க்கும் இடையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை தம்மால் அழைக்கப்பட்டவர்களை, தம்மை நம்புகிறவர்களை, தம்மை கடவுளை சார்ந்திருக்கிறவர்களை ஆண்டவர் எப்படியாயினு விடுவிப்பார். ஒரு அல்லலே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நம்பினால் கர்த்தருடைய விடுதலை நீங்கள் அனுபவமாக்குவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக பதறிப்போய் பயந்து போய் தான் இருப்பீர்கள். கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரனால் எப்படி சொல்ல முடிந்தது? அவன் தவறு செய்யவில்லையா? விழுந்து போகவில்லையா? கடவுளுக்கு பிரியமானதை அவன் செய்யாமல் இருக்கவில்லையா? செய்யவில்லை. இப்படி பல காரியங்கள் அவனுடைய வாழ்வில் இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி மீட்டார். அப்படியானால் கர்த்தர் தம்மை அழைத்தவரை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது அவர் மிகுந்த கரிசனை உள்ளவர் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவரை சார்ந்து, அவரை நம்பி, அவரையே நம்பி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். 2 புறமும் இங்கே இருக்கும்போது கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, எங்களால் பின்னால் வருகிற எல்லாமே ஆர்கனைஸ்டு ஆர்மி, அதாவது பார்வனிடத்தில் வருகிறவர்கள் எல்லாம் பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் வருகிறார்கள். ஆயுதங்களை கைகளில் ஏந்தி வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சாதாரண மக்கள், அவர்களால் எதிர்த்து போரிட முடியாது. ஆனால் அவர்களுக்காக போராட ஒரு தெய்வம் இருக்கிறார்.
ஒருவேளை இவர்கள் அங்கும் இங்குமாக இருந்து சண்டையிட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அநேகர் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பயிற்சி பெறாத ஒரு வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் மீது கரிசனை கொள்ளுகிற ஆண்டவர் ஒரு புது வழியை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வழி நமக்கு பல வழிகள் அடைந்து போகலாம், ஆனால் தேவன் ஒரு வழியை நமக்காக திறந்து வைத்திருப்பார். அது நம்மால் கணிக்க முடியாத ஒரு வழி. சமுத்திரம் அங்கே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, இங்கே எதிரிகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையே தெய்வம் ஒரு பெரிய கீழ்காற்றை அனுப்புகிறார். தம்முடைய இயற்கையை அவர் அனுப்புகிறார். அந்த கீழ்காற்று வேகமாக வீசி சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்கிறது. இரண்டாக பிரித்து அந்த காற்றினாலே சமுத்திரத்தில் உள்ள தரைகள் எல்லாம் அப்படியே காய்ந்து போய்விட்டது. ஒரு சாதாரண பாதையிலே நடந்து செல்லுகிறதை போல ஜனங்களை சமுத்திரத்தை கடந்து ஆண்டவர் நடக்க செய்தார். வரலே சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் நிச்சயமாக உண்டு பண்ணுவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த வெற்றியை அவர்கள் சொந்தமாக்கின பிறகுதான் அங்கே அவர்கள் பாடுகிறதும் விண்ணப்பங்களை வைக்கிறதுமான இந்த பகுதியை இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கிறோம். அப்படியானால் இது ஒரு வெற்றியின் கொண்டாட்டம். The triumph was celebrated. இது ஒரு வெற்றியின் கொண்டாட்டம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நான் அவரை பாடுவேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறபடினாலே என்னுடைய வெற்றியினுடைய அந்த உணர்வுகளை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவேன். யாத்திராகம 15:1-2 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் அவர் தள்ளினார், நாங்கள் தள்ளவில்லை. ஏனென்றால் இவர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அடுத்த வசனம் சொல்வது, கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அப்படியானால் இவர் ஒன்றுமே செய்யாமல் ஜெயம். அப்படியானால் இது, இந்த ஜெயம் என்பது இயற்கையாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜெயம். நீங்களும் நானும் அறியாமலேயே கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். கர்த்தர் ஜெயம் கொண்டவர். இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த லெந்து காலத்திலே நிச்சயமாக அவரை அண்டி இருந்து அநேக உண்மைகளை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக நிச்சயமாக நாம் வாழ முடியும். கர்த்தரை பணிவதும் இயற்கையாக நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதுமான எல்லாமே இந்த பாடல்களுக்குள்ளாக அல்லது இந்த ஜபத்திற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இதிலே உணர்வுகள் இருக்கிறது, இசை இருக்கிறது, இசையினுடைய இணைப்புகள் இருக்குது. இப்படி தங்களால் என்னெல்லாம் திறமைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஜபமாக இது காணப்படுகிறது. இரண்டாவதாக, இது நிச்சயமாக அவசியம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கும் போது நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்வதை போல, நானும் என் வீட்டாரும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் எப்படியெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்க முடியுமோ, அப்படி நான் துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மாபெரும் வெற்றியை பெற்ற இஸ்ரவேலர் தங்கள் துதியின் வெளிப்பாடுகளோடு அற்புதத்தின் உணர்வுகளை அவர்கள் பெற்றதினாலே அவர்களை இன்னும் அதிகமாய் ஊக்கப்படுத்தியது. ஆகவே இது அவர்களுக்கல்ல, கர்த்தருக்கே உரிய துதி என்பதை அவர்கள் உணர்ந்து என் ஆண்டவருக்கே முதன்மையை கொடுத்தார்கள். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில அநேக கிருபைகளை தந்திருக்கிறார், தாலந்துகளை தந்திருக்கிறார். அப்பொழுது நாம் அவைகளினாலே நன்மை அடைகிறோம், நன்மை பெறுகிறோம், ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? சங்கீதக்காரன் நிறைய தோத்திர பலிகளை சொல்லுகிறான். நீங்கள் சங்கீதம் 92:1 வாசிக்கும் போது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் என்று துவங்குகிறான். 98 சங்கீதம் 1 சொல்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவரது வலதுகரமும் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கின, சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய சங்கீதங்களை துதியின் சங்கீதமாக இங்கே தாவீது பாடியிருக்கிறதை நாம் அறிய முடியும். ஆகினாலே இது ஒரு வெற்றியின் கொண்டாட்டம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்யும் போது அந்த ஜெயத்தை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நீங்களும் நானும் துதிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த வெற்றியானது அநேக விவரங்களை உள்ளடக்கியிருக்கு. ஒரு நோக்கத்தோடு இந்த வெற்றி இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பகைஞனுடைய எண்ணங்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டது. யாருக்கு சத்துரு இல்லை, யாருக்கு விரோதி இல்லை, எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு விரோதி இருக்கிறான். சத்ருவானவன் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை சார்ந்து செல்லுகிறோமோ, எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் கர்த்தருடைய பலத்தினாலே முன்னேறி செல்லுகிறோமோ, அந்த அளவுக்கு சத்ருவன் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான்.
இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. நான் ஜெயித்தேன், கர்த்தராகிய இயேசு ஜெயித்தாராகினாலே அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஜெயம் பெறுகிறவர்கள். அப்படியானால் பகைஞன் என்ன சொல்லுகிறான் நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அவன் எப்படியெல்லாம் செய்கிறான் என்பதை எங்கு சொல்லப்பட்டு ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய எதிராளி சொல்லுகிறதை இங்கே அப்படியே இங்கே மோசையும் அவர்களை சார்ந்தவர்களும் சொல்லுகிறதை 9வது வசனத்திலே ஆகினாலே அவருடைய அனைத்து வீரத்தையும் அவருடைய படைகளையும் அவர் இயற்கையினாலே அழித்து விட்டார். இவர்கள் போராட அவசியமே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு பின்னாலே அப்படியே கங்கணங்கட்டி வைராக்கியமாக உங்களுக்கு குரோதமாக காரியங்களை செய்கிறவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் அவரை சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே சத்ருவானவன் எப்படியெல்லாம் அவன் ஸ்ட்ராட்டஜி பண்றானோ அதற்கெல்லாம் சரியாக கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். 3வதாக இந்த ஜெயத்திலே கர்த்தருடைய பண்புகள் வெளிப்படுகிறது. அவர் எதையெல்லாம் பயன்படுத்துகிறார், இந்த ஜெயத்தை கொடுப்பதற்காக எதையெல்லாம் பயன்படுத்துகிறார் என்பதை பட்டியலிட்டு அந்த ஜெபத்திலே மோசையும் அவரை சார்ந்திருக்கிற ஜனங்களும் சொல்லுகிறார்கள். 1வதாக 6வது வசனத்தில் உடைய வல்லமை. 6வது வசனம் ஒரு சத்தமாய் வாசியுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வலதுகரம் அவருடைய பலத்தினாலே அப்படியே நிறைந்திருக்கிறது, அது சிறந்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய பலம் வெளிப்பட்டது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். 2வதாக 11லிருந்து 18 வசனங்களை வாசிக்கும் போது அவரே ஒரு ஆதிக்கம் செய்கிறார், எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகை இருக்கிறது, ஒரு மேலான ஆதிக்கத்தை அங்கே பார்க்க முடிகிறது. 3வதாக ஹோலினஸ், தூய்மை, ஆண்டவருடைய புனிதம் அங்கே வெளிப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உம்முடைய மகத்துவத்தினாலே, அவருடைய மகத்துவத்தினாலே அவர் அதை தொடுபடியாக்குகிறார். 13வது வசனம் சொல்கிறது, இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே. பரிசுத்த வாசஸ்தலம், ஆண்டவர் பரிசுத்த வாசஸ்தலத்தை உங்களுக்கு நடுவிலே, நமக்கு நடுவிலே, இந்த ஜனங்களுக்கு நடுவிலே கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பதற்காக அவருடைய தூய்மையை நமக்கு அணிகலனாக தருகிறார். மேகமாக அந்த பிரசன்னத்தை நம்மை மூட செய்கிறார். ஆகினாலே சத்துரு நமக்கு ஒன்றும் செய்ய விடாதபடிக்கு அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக என்று வசனம் சொல்லுகிறது. அவர் என்னுடைய பிரசன்னத்தை முழுவதுமாக நம்ம தந்து நம்மை வழி நடத்துகிறார். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளினாலே இந்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நிறைவாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெற்றியினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? வாட் வாஸ் த எஃபெக்ட்? என்ன விளைவுகள் நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் 14லிருந்து 17 வசனங்களை வாசிக்கும் போது பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, முது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்களுடைய பயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். அப்படியானால் எதிரி முறியடிக்கப்படும் வரைக்கும் இவர்கள் ஒன்றுமே சும்மா இருப்பீர்கள், கல்லை போல இருப்பார்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அதைத்தான் இந்த அருமையான ஜெபத்தில் இங்கே மோசையும் அவரை சார்ந்திருக்கிற ஜனங்களும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த வெற்றி பழைய ஏற்பாட்டிலே அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது கர்த்தர் கொடுத்த ஜெயத்தினால் வந்த ஒரு ஜபம். ஆனால் இன்றைக்கு நாம் லெந்து காலங்களிலே இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுனுடைய பாடுகளை நாம் இந்த காலங்களிலே தியானிக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை இன்னும் ஆழமாக தியானம் செய்து இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அதிகமாய் பெறுவதற்காக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆகினாலே ஒரு அந்த
விடுதலையின் கீதத்தை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த விடுதலையை குறித்து நாம் தியானிக்காமல் இதை நிறைவு செய்ய முடியாது. ஆகினாலே ஆண்டவராய் இயேசு முதலாவதாக நமக்கு பாவத்தின் தண்டனையிலிருந்து ஒரு பெரிய இரட்சிப்பை தந்திருக்கிறார். ஹலலூயா. பெனால்டி ஆஃப் சின், ஒரு பாவத்தின் தண்டனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:34-36 நீங்கள் வாசிக்கும் போது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான், அடிமையானவன் என்றைக்கும் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திறான், ஆனால் குமாரன் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பாவத்திலிருந்து விடுதலை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலங்களில் இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு, நான் சுமக்க வேண்டிய சிலுவை அவர் சுமந்தார், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். ரோமர் 6:22 சொல்கிறது, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அவர் நித்திய ஜீவனை தரும்படிக்கு அவருடைய ஒரே குமாரனாய் இயேசு இந்த பூலோகத்திற்கு தந்தருளினார், அதை சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். இரண்டாவதாக பாவத்தின் வல்லமை, த பவர் ஆஃப் சின், அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். ரோமர் 7:24-25 இங்கு வாசித்து பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவா? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ மாமப்பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன் என்றவன் சொல்கிறான். ஆண்டவராய் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் அவர் சொல்கிறார், எங்களை சோதனைக்கு உட்படப்படாதபடி தீமை நின்று எங்களை ரட்சியும். பாவத்தின் பிடியிலிருந்து, அதனுடைய வல்லமையிலிருந்து ஆண்டவராய் இயேசு நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். நிறைவாக பாவத்தின் ஆளுகையிலிருந்து அவர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த ரட்சிப்பின் சங்கீதத்தை, ரட்சிப்பின் கீதத்தை ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் பாடியவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ரேயர் 9:28 ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்தமான பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும். அந்த ஆளுகை நிமித்தமாய் நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 விதமாக சொல்கிறது, தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த குணநலங்களோடு ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த உன்னதமான வாக்கு பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். ஒருவேளை ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படக்கூடாதபடிக்கு இன்னும் பாவத்தின் ஆளுகையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், இதோ சகல நாட்களிலும் உன்னோடும் எங்களோடும் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த ஆளுகையிலிருந்து அப்படியே விடுதலை பண்ணி தம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது அது தெய்வீக சித்தம், தேவனுடைய விருப்பம். நிலந்து காலங்களிலே கூடுதலாக ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வசனங்களை அவருடைய ஒத்தாசையினாலே ஆழமாக தியானித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரீர வாழ்க்கையும் அவருக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமான நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும். ஏதோ உபவாசம் இருக்கிறோம், சுயவறுப்பு காணிக்கையை போட்டு விடுகிறோம் என்றதோடு நான் நின்று விடாதபடி என் தேவனுடைய சமூகத்திலே நேரங்களை செலவு செய்யும் உன்னதமான அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஜெயத்தை நாம் பெற முடியாது, சத்ருவை மேற்கொள்ள முடியாது, பயந்து ஓடி ஒளிந்து போக வேண்டியதற்கும் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் என்ன இடம் கொடுக்காமல் இருந்தால் நமக்காக அவர் எப்படி போராட முடியும்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்து உங்களை என்னையும் சுத்தப்படுத்தி அவர் சித்தம் செய்வதற்காக அழைத்திருக்கும் போது நீங்களும் நானும் அவருக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டுமல்லவா? அவர் இல்லாமல் நம்மால் வாழ இயலாது, அவருடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த உலகத்திலே அவருக்கு உண்மையாக இருக்க முடியாது. ஆகவேதான் அவர் உங்களோடு என்னோடு கூட சதா காலமும்
எல்லா காலங்களும் ஒருவேளை நான் வாழ்ந்தேன் மறித்தேன், அதற்கு பிறகும் ஆண்டவர் இருக்கிறார். அவர் உயிர் உள்ளவராக, உயிரோடு எழுந்தவராக உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே அவரோடு கூட நெருங்கி, ஆண்டவரே நான் உம்மோடு வாழ்ந்து நான் இன்னும் பரிசுத்தமாகி இந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற அந்த அனுபவத்தோடு ஆலயத்தில் ஆராதனையிலும் கூடுகையிலும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்மை துதிப்பேன், உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே பொருத்தனை செய்வோம். அப்படியே கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஏதோ வருடா வருடம் இதிலிருந்து காலம் நமக்கு வருகிறது, இந்த ஆண்டும் வந்திருக்கிறது. ஆகையினாலே நான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் அது மாயை. அதனாலே உங்களுக்கு ஒரு பயனும் இருக்காது. கர்த்தர்க்கிருபையாக ஜீவனை கொடுத்திருக்கிறான். நம்முடைய திறமை, நம்முடைய வா செவால் செவடால் பலருடைய வாயத்தையே நாம் பேசி பேசி வாழ்ந்து விடுகிறோம். பிறரை விட நாம் முந்தி போகக்கூடாது என்கிற பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே ஏராளமான போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சொந்த பலத்தால் இதை ஜெயிக்க முடியாது. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்காதிருந்தால் நான் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரே என் பலன், அவரின் கோட்டை, அவர் எனக்கு அரண், கர்த்தரின் பலனாக இருக்கிறார். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று அவரை சொல்லுகிறார். அவருடைய ஒத்தாசை இல்லாமல் அவருக்கு உண்மையாக வாழ முடியாது. பெரிய கண்களை மூடி ரெண்டு நிமிஷம், ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஆண்டவரோடு கூட நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுப்பீர்களா? கர்த்தருடைய பிரசன்னம் நிச்சயமாக இந்த முதல் லித்தானியா ஆராதனையில் இந்த ஆண்டில் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய இடம் கொடுங்கள். வேற எதையுமே பார்க்காதீங்கம்மா. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், தெய்வம் உங்களை பார்க்கிறார். நீங்கள் தெய்வத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று 1:50 யோவான் சொன்ன அந்த அனுபவத்தை பெற ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். கிருபையாய் இந்த ஆண்டிலே பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். நெருந்து காலத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இது ஆண்டவர் ஒத்தாசை இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. நீர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் ஜெயத்தை அனுபவமாக்குவோம். உம்முடைய ஒத்தாசையினாலே செய்யும். ஆகவேதான் சங்கீதக்காரர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் யாருடைய ஒத்தாசையும் நிரந்தரமானதல்ல, தெய்வத்தினுடைய ஒத்தாசை மாத்திரம் நிரந்தரமானது. ஆகினாலே ஆண்டவருடைய வல்லமைக்காக, அவருடைய வலிமையான அனுபவத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் இந்த அருமையான காலங்களிலே ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு 2 நிமிடங்கள் அமைதியாக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது ஆரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீயில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன். Thank you.
மந்தை மேய்க்கும் மேய்ப்பராய், தயார மைந்தராய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பராய், தயார மைந்தராய், இதை நீக்கும் நேசராய், இதை நீக்கும் நேசராய், வந்தே சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். சிதறும் நாளிலே நீ மறப்பாய்,